ஹலோ எரிவன் ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து டோக்கன் பாக்கெட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ரெண்டாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட பன்னெண்டு கீவேர்ட்ஸ் வந்துருக்கும் ஸோ அதை வச்சு எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம் அந்த வேலட்ன்றதை பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நீங்கள் டோக்கன் பாக்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தினா இந்த ஆப்ஷன் போட்டு உங்களுக்கு வரும் ஓகேங்களா வேறு எதுவும் வேலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை டிபின்னு சொல்லி போட்டு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும் இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் வந்து கொடுங்க ஓகேங்களா ஓகே ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதும் ஓப்பன் வரும் ஸோ ஓப்பன் வந்து கொடுங்க ஓகே டோக் நீங்கள் வந்து டோக்கன் பாக்கெட்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஐ ஹேவ் அன் அக்கௌண்ட் நோ அக்கௌண்ட் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தோன்னா ஒரு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றத பார்க்குறதால நோ அக்கௌண்ட் அப்படின்ற செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் இதே ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு அக்கௌண்ட்டு வச்சுருக்கீங்க இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஐ ஹேவ் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இப்போது நீங்கள் ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ ஹேவ் அண்ட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டு ஸோ இதில் மேக்சிமம் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஸ்மார்ட் தான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா வேணால் நான் இப்போ க்ரியேட் பண்ண பொருத்தும் பிஎன்பி ஸ்மார்ட் சைனில் தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ப்ரைவேட் கீ கீ ஸ்டோர் நம்ம வந்து பார்த்தோன்னா சீக்ரெட் கோடு ஓகேங்களா ஸோ அந்த பன்னெண்டு கீவேர்ட்ஸ் தான் வந்து பண்ணால் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை இப்படி கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் ஓகேங்களா பேஸ்ட்டதை கிளிக் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா இந்த இடத்துல பண்ணுற கீவேர்ட்ஸ் மேலே வந்துடும் அதுக்கப்புறம் வேலெட்டுக்கு நீங்கள் நேம் செட் பண்ணுற இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு போட்டுட்டு அந்த பாஸ்வேர்டுக்கு நீங்கள் என்ன ஹிண்டு கொடுக்குறோம் அதை கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்துட்டேன் இம்போர்ட் ஆகிடும் இது வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறது ஓகே இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வேலட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அங்கேருந்து நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கில் வாங்க பேக்கில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நோ அக்கௌண்ட்டுன்னு இருக்குது ஸோ இதை இப்படி கொடுக்குறோம் இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதே பன்னெண்டு கீபேர்ட்ஸை வச்சு நான் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் லைவ் அவங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா இந்த இடத்துல நிறைய பிளாக் செயின் இருக்குது எந்த பிளாக் செயின்னாலும் நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இல்லை நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூபிட் ஸ்கேன் பிளாக் செயினோட நெட்ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறனாலும் இங்கேயே நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம் இந்த இடத்துல பினான்ஸோட பிளாக் செயின் நீங்கள் போயிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பன்னெண்டு கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நம்மளுடைய நெட்ஒர்க் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு யூபிட் ஸ்கேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆடு கஸ்டம் நெட்ஒர்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள் ஓகே சார் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே வந்து எத்தேரியம் சீரியஸ்னு இருக்கும் அதை அப்படியே விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் நேம் அப்படின்னு இருக்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல நெட்ஒர்க் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிட் ஸ்கேன் பிளாக் செயின் இப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் ஆர்பிசி கேட்டிருக்காங்க இன்புட் ஆர்பிசி நான் இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த கண்டெண்ட்டை காப்பி பண்ணி வச்சிட்டு தான் நெட்ஒர்க் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஓகே ஓகே ஸோ இந்த இடத்துல நோட்பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கண்டென்ட் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்பிசிக்கு வந்து வெப்சைட் வச்சுருக்கேன் ஸோ இதை நீங்கள் இப்படி கொடுத்து காப்பி கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா ஆர்பிசியோட யூஆர்எல் நமக்கு இந்த இடத்துல கிடச்சாச்சு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ஐடின்றது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டிஃபால்ட் டோக்கன்ன்றது ஆப்ஷன் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் இருக்குது நீங்கள் வேணால் போடுறதுனா போட்டுக்கலாம் ஸோ இந்த இடத்துல நமக்கு பாருங்கள் சைன் ஐடி நைன் ட்ரிபிள் ஜீரோ டூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்குது ஸோ அதை நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் காப்பி பண்ணி போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ப்ரௌசர் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து போட்டுக்கோங்க டோக்கன் டிஃபால்ட் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேபிட்டல் கொடுத்து யூஎஸ்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய வேலெட் இப்போ வந்து க்ரியேட் ஆகிருக்கும் இங்கே லாஸ்டில் யூபிட் ஸ்கேன் பிளாக் செயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் எல்லா பிளாக் செயின் இந்த இடத்துல இருக்குது இது எல்லா பிளாக் செயின்லேயும் யூபிட் ஸ்கேன் பிளாக் செயின்ன்றது இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது லாஸ்ட்டாக இந்த ஆப்ஷன் இருக்குது இல்லையா இதை நம்ம க்ரியேட் பண்ணி ஒரு வேலெட்டை கொண்டு வரக்கூடோம் ஸோ இந்த நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற க்ரியேட் வேலெட்டுன்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வேலெட்டுக்கு நேம் கொடுத்துக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன் என்னோட வேலெட்டுக்கு நான் என்னோடய பேரே வந்து கொடுக்குறேன் ஜெகதீஷ் ஜெகதீஷோட யூபிட் வேலெட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து வச்சுக்கோங்க பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கேபிட்டல் லெட்ரு அடுத்து எல்லாம் ஸ்மால் லெட்ரு அடுத்து அட்டு காமா அது மாதிரி எதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வச்சுக்கோங்க அடுத்த நம்பர் ஓகேங்களா இப்போ நான் பாருங்கள் க்ரியேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து எப்படி கொடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் யூ கொடுத்துட்டேன் அடுத்து வர்றது எல்லாமே ஸ்மாலாக கொடுக்கலாம் பி ஐடி ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சிம்பிள் ஒன்று போட போகிறேன் அட்டு சிம்பிள் போட்டேன் அடுத்து நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகேங்களா அதே பாஸ்வேர்டு திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள் கேபிட்டல் யூ பிஐடி அட்டு கொடுத்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இதே பாஸ்வேர்டு தான் நீங்கள் கொடுக்கணும்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ உங்கள் பேரோட போட்டுக்கங்க இல்லை உங்கள் ஃபே இது ஒரு யூனிக் வேர்ட் இருக்கும் அது போட்டுங்க பட் கேபிட்டல் ஸ்மால் ஒரு சிம்பிள் ஒரு நம்பர் இது இப்படி வரணும் ஓகேங்களா ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக போடுற ஒரு பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் நான் ஒன்று கொடுத்துட்டேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு ஃபர்கர்ட் பாஸ்வேர்டு கொடுப்போம் ஞாபகம் வருணுது ஓகே இப்போ இந்த இடத்துல ஐ ஹேவ் ரீட் கேர்ஃபுல்லின்றதை கொடுத்துட்டு க்ரியேட் வேலட் வந்து நம்ம கொடுக்குறோம் இப்போ இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் டூட்டோரியல் வீடியோ மாதிரி என்னாவது பார்க்கறதுன்னா பார்க்கலாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டோட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த மூணு பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரட்டிக் மெமரிக்கு வந்து கொடுங்க மேபி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீனில் கூட இருக்கலாம் ஓகே இல்லை நான் டெமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ண ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இதெல்லாம் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டேப் டு டிஸ்பிளே ரெக்கவரி பர்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும் அதாவது உங்களுடைய பன்னெண்டு கீவேர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அந்த பன்னெண்டு கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு அந்த இடத்துல ப்ளூ கலரில் வந்து பார்த்தினா காப்பி சீக்ரெட் ரெக்கவரி பர்ஸ்ன்னு இருக்குது இல்லையா ஸோ அதை இப்படி கொடுத்துட்டு காப்பி கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் வரும் அதை இப்படி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பன்னெண்டு கீவேர்ட்ஸையும் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுனா ஒரு பேடில் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா உங்களுடைய செகண்டரி நம்பர் வாட்ஸ்அப் நம்பரோ இல்லை யார் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளோ அவங்களுக்கு அதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு இந்த பன்னெண்டு கீவேர்ட்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆல்டர்னேட் பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துல கீழே கம்ப்ளீட் பேக்கப் வெரிஃபைட் நவுன் இருக்குது இல்லையா சார் இதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் காப்பி பண்ண அந்த பன்னெண்டு கீவேர்ட்ஸும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே களைஞ்சு களைஞ்சிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் களைஞ்சு களைஞ்சிருக்கும் அதை இப்போ நோட்பேட்டில் நீங்கள் போயிட்டு அந்த பன்னெண்டு கீவேர்ட்ஸை வந்து பார்த்து ஒன்று ஒன்றா டைப் பண்ணோம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சைல்டு ட்ரபுள் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு சைல்டு ட்ரபுள் கிளிக் பண்ணிட்டேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரிப்பு நான் திரும்ப வந்து இந்த கலைஞருக்கு இடத்துல நார்மல் எங்கே இருக்குது இங்கே இருக்குது நார்மல் ட்ரிப்பு ரெண்டுத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்து பேக்ட் ஸ்டாம்ப் இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன் பேக்ட் ஸ்டாம்ப் இதையும் போட்டாச்சு ஸோ அடுத்து என்ன இருக்கு ஆன்சியன்ட் கேக்டஸ் ஸோ ஆன்சியன்ட் கேம்பஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கு சாப்டர் ஃபரி சாப்டர் ஃபரி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் அண்ட் வேகன் ஸோ லேம்ப் கொடுத்துக்கோங்க வேகன் நம்ம பன்னெண்டு கீவேர்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சு கலைஞ்சு இருந்ததை வைஸாக வந்து நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி இப்போ பண்ணிட்டோம் கீழே கன்ஃபார்ம்னு இருக்குது கன்ஃபார்ம் கொடுக்குறேன் இப்போ நம்மளுடைய வேலெட் ரெடி ஓகேங்களா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆப்ஷன்லாம் டுட்டோரியல் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ப்ரெஸ் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா செட் ஆகிடும் மேலே அண்டர் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா இப்போ நம்மளுடைய வேலெட் வந்து ரெடி ஆகிடுச்சி யூஎஸ்சி காயினுக்கான அட்ரெஸும் வந்து பார்த்தினா இந்த இடத்துல நமக்கு ரெடி ஆகிடுச்சி அண்டர் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து ரிசீவ் கொடுத்துக்கலாம் அட்ரஸ் காப்பி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அட்ரஸ் காப்பி பண்ணுறது இப்படி நீங்கள் அட்ரஸ் காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடுக்கு வரலாம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்ன்றத பட்டனை கிளிக் பண்ணி அந்த அட்ரெஸ்ஸை வந்து யார் அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புறீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆள்னு இருக்குது ஒரு ஆப்ஷன் ஸோ இந்த ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இதில் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு வாலெட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு பாஸ்வேர்ட் போட்டோம் இல்லையா கேபிட்டல் ஸ்மால் அட்டு சிம்பிள் அதெல்லாம் போட்டோம் இல்லையா அதை போட்டு கொடுத்தீங்கன்னா யாருக்கு வந்தாலும் போயிடும் இது ரிசீவ் பண்ணுறது சென்ட் பண்ணுறது இப்போ நமக்கு என்ன பண்ணோம்னா யூஎஸ்ஏ ரெடியாக இருக்குது இப்போ நம்மளுடைய யூபிட் காயினோட அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வரணும் இப்போது நான் கொடுத்த கண்டன்ட்லேயே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய யூபிட் காயினோட டிசென்ட்ரலிஸ்ட் அட்ரஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா மேலே வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா அந்த இடத்துல இதை லாங் ட்ரெசிபி பண்ணி அந்த ஒரு அட்ரஸை மட்டும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் ஜீரோ எக்ஸ் செவன் ஆரம்பிக்குது நைன் ஃபோரில் முடியுது அந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய டிசென்ட்ரலைஸ்ட் அட்ரஸை மட்டும் காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச்சு பக்கத்தில் ப்ளஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ப்ளஸ்ஸுன்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா ஸோ இந்த ப்ளஸ் அப்படின்ற சிம்பிளை வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டோக்கன்ஸ்னு இருக்கும் ப்ளஸ் கஸ்டம் டோக்கன் இருக்கும் கஸ்டம் டோக்கனு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆடு டோக்கன் அப்படின்றதையும் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்டு சிம்பிள் டெசிமல் மூணு ஆப்ஷன் இருக்குது இப்போ இந்த இடத்துல அக்கௌண்டுன்றது இடத்துல நம்மளுடைய அட்ரஸை மட்டும் ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்தோன்னா அப்படியே பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சிம்பிள் டெசிமல் இது ரெண்டுமே ஆட்டோமெட்டிக்காக வரும் அப்போ என்ன பண்ணால் சிம்பிள் இன்புட் சிம்பிள்னு இருக்குது இல்லையா அது மேலே ஜஸ்ட் அப்படியே க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூபிட்டு டெசிமல் வந்துருச்சு இப்போ நம்மளுடைய காயின் நேம் யூபிட்ன்றது வந்தாச்சு கீழே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய யூபிட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் இப்போ நீங்கள் வந்து அப்படியே ஹோம் பேஜுக்கு வரலாம் ஓகே வந்துட்டு இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா மேலே யூஎஸ்சி கேஸ் ஃபீஸுக்காக யூஸ் பண்ண போகிறோம் யூபிட் நம்ம ஐடியா ஆக்டிவேஷனுக்கு ஓகே ஸோ அப்போது யூ யூபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ரிசீவ் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் டீம் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி இதை சென்ட் பண்ணும்போது உங்களுடைய யூபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் பாக்கெட் வந்து க்ரியேட் பண்ணுறது நம்மளுடைய நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து யூஎஸ்சி யூபிடை எல்லாமே கொண்டு வரதுன்றதை இங்கே பார்க்கணும் இப்போது நீங்கள் வந்து ஒரு வேலட் யூஸ் இருக்கீங்க இதே வேலட்லேயே நீங்கள் வந்து செகண்டரி வேலெட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் செகண்ட்ரி வேலெட்லேயும் நீங்கள் போய்ட்டு நீங்கள் வேலெட்டை க்ரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற வேலெட்டை வந்து பண்ணால் நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து மீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷனாக மேனேஜ் வேலெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மேனேஜ் வாலெட்டை க்ளிக் பண்ணணும் ஓகே ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய வேலெட்டுக்கு மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குது ஓகே ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் உங்களுக்கு க்ரியேட் அண்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது ஸோ இது என்னென்னா நம்மளுடைய பிளாக் செயின் நம்ம கிரியேட் பண்ண பிளாக் செயின்லேயே ரெண்டாவது விளாட்டை நம்ம ஒன்றும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை இம்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நீங்கள் திரும்ப போயிட்டு க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஆசியேஷன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் மறுபடியும் க்ரியேட் விளையாட்டு வரும் நேம் செட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னெண்டு கீவேர்ட்ஸ் வரும் அதை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலெட் வந்து இந்த இதில் க்ரியேட் ஆகிடும் ஓகேங்களா இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலெட் வச்சுருக்கீங்க அந்த வேலெட்டை இந்த பிளாக் செயினில் இங்கேயே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ பாருங்கள் நான் வந்து நோட் பேடில் போயிட்டு இந்த பன்னெண்டு கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து காப்பி பண்ணுறேன் ஓகேங்களா காப்பி பண்ணிவிட்டு இப்போது இங்கே இருக்கக்கூடிய மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லையா ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த இடத்துல சீக்ரெட் ரெக்கவரி பார்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இது அப்படி கிளிக் பண்ணுங்க பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுடைய பன்னெண்டு கீவேட்ஸ் அங்கே வந்து வந்துடும் ஓகே ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் பண்ணால் நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய யூபிட் வேலெட் டூ அப்படின்றத இப்படி கொடுத்துக்கிறோம் யூபி டூ அப்படின்னு பாஸ்வேர்டு சேம் அதே தான் கேபிட்டல் ஸ்மால் லெட்ரு அட்டு போட்டுக்கோங்க ஒரு நம்பர்ஸ் இதை போட்டுட்டு ஆப்ஷனல் கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் அதே வேலட் திரும்ப வந்து பார்த்தோன்னா இம்போர்ட் ஆகிடும் ஓகேங்களா ஏன்னா நான் வச்சுட்டுருக்கிற அந்த பன்னெண்டு கீவேர்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணது நீங்கள் இம்போர்ட் கொடுத்தாலும் இம்போர்ட் ஆகாது ஏன்னா அது ரெண்டுமே சேம் வேலட் தான் உங்ககிட்ட இருக்கிறத ஆல்டர்னேட் பன்னெண்டு கீவேர்ட்ஸ் இருக்கும் ரெண்டாவது ஐடியோட அட்ரஸ் ஸோ அதை கொண்டு வந்துட்டு இம்போர்ட் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே இம்போர்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது உங்களுக்கு ரெண்டு வேலட் வந்து வந்திருக்கும் அந்த ரெண்டு வேலட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கு தின்னும் போது ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வேலெட் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வேலட் இருக்கும் இந்த இடத்துல மூணாவது வேலெட் இப்படி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஒன் பை ஒன்றாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சேம் அதே ஆப்ஷன் தான் கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா மீ ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள் மேனேஜ் வேலட் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வேலெட் மேலே இருக்கும் செகண்ட் வேலெட் கீழே இருக்கும் தேர்ட் வேலெட் இப்படி கீழே இருக்கும் ஃபோர்த்து வாலெட் இங்கே இருக்கும் ஃபிஃப்த் வேலெட் இங்கே இருக்கும் சிக்ஸ்த் வாலெட் இப்படி இருக்கும் நீங்கள் எத்தனை வேலெட் வந்தாலும் இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லை க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு எந்த வேலெட் வேணுமோ அந்த வேலெட்டை நீங்கள் எப்படி க்ளியர் பண்ண க்ளிக் பண்ணலான்னா இந்த இடத்துல யூஎஸ்சின்னு இருக்குது இல்லையா அந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல உள்ளே போயிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் நீங்கள் எப்படி டோக்கன் பார்க்க கிரியேட் பண்ணுறது ப்ளஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகே தேங்க்யூ